சத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த புத்தர பாக்கியம் கிடைப்பதற்காக எந்த மாதிரியான வழிபாடு அல்லது பரிகாரம் செய்யலாம்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா குழந்த பாக்கியம் தரும் கூழாங்கல் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமணமாகாத காலத்தில் வந்து ஏதாவது ஒரு வயசில் அதாவது ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு வரன் கிடச்சா போதும் எப்படியாவது திருமணம் நடந்தால் போதும் அல்லது இரண்டாவது திருமணம் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது மனமாகி மன முறிவு பெற்றவங்க விவாகரத்தானவங்க அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பொண்ணு கிடச்சா போதும் நமக்கு திருமணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் வந்து பெரியவங்க பார்த்து நம்ம நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விட அவங்க அவங்களா முடிவு பண்ணியாவது திருமணம் நடந்தால் போதும்னு நினைப்பாங்க அப்படி திருமணம் நடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த காலத்துக்கு அப்புறம் வந்து திருமணம் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் நடந்து முடிஞ்சதுன்னு வைங்களே அதுக்கப்புறம் பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தம் வந்துட்டு இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து திருமணமாகி காலத்தில் அல்லது காலம் கொஞ்சம் கடந்து தாமதமான பாக்கியம் கிடைச்சிருது ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது காலா காலத்தில் திருமணம் நடந்தாலும் காலம் தவறி மிக தாமதமாக தாமதமான வருடங்கள் ஆனால் கூட புத்தர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி காலங்கள் கடந்து வருஷங்கள் கடந்து அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி புத்தர பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பாக்கியவதிகளுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் பொதுவாகவே புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவதிகள் நம்ம ஜாதக ரீதியாக என்னென்ன விதமான பரிகாரம் பண்ணியிருந்தாலும் பொத்தாம் பொதுவாக கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எத்தனையோ வழிபாடு எவ்வளவோ பரிகாரம் எவ்வளவோ வேண்டுதல் எவ்வளவோ நேர்த்திக்க செஞ்சு கூட எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுற பாக்கியவதைகள் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த ஊரில் நீங்கள் வந்து பிறந்தது கிராமமாக இருந்ததுன்னு வையுங்களேன் உங்களுடைய கிராமத்தில் ஆற்று பக்கம் அதாவது ஆற்றோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த கூழாங்கல்ல வந்து ஒன்பது கல் எடுத்து வைக்கிறது நல்லது பொதுவாகவே நம்ம கிராமத்தில் பிறந்தா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதாவது ஆற்று படுகை அப்படி அது கிராமத்தில் சுற்றி உள்ள பகுதியில் வந்து கூழாங்கல் எடுத்துக்கலாம் நான் கிராமத்தில் பிறக்கல நகரத்தில் தான் பிறந்தேன் அல்லது வெளிநாட்டில் பிறந்தேன் நான் பிறந்த இடத்துல வந்து கூழாங்கல் இல்லை அப்போ என்ன பண்ணலாங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் பிறந்த கிராமம் அல்லது பிறந்த ஊரில் வந்து கூழாங்கல் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வசிக்கிற பகுதி நகர்ப்பு நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் பிறந்த ஊரில் தான் கூழாங்கல் எடுக்கணும் அப்படிங்கிறது பிறந்த கிராமத்தில் தான் பிறந்த இடத்துல தான் கூழாங்கல் எடுக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திர விதி அப்படி பிறந்த ஊரில் வந்து நீங்கள் பிறந்த ஊரில் கூழாங்கல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிறந்த அந்த ஊருக்கு குலதெய்வம் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய வம்சாவளிக்கு குலதெய்வம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற வழியிலேயோ வருகிற வழியிலேயோ நிச்சயமாக கூழாங்கல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு குலதெய்வமே தெரியாது சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி குளம் குலதெய்வம் தெரியாத பாக்கிய கூட கவலைப்பட வேண்டாம் அதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த இஷ்ட தெய்வம் குடியிருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது அங்கே போகிற வழியிலேயோ அல்லது வருகிற வழியிலேயோ நிச்சயமாக கூழாங்கல் கிடைக்கும் இந்த கூழாங்கல் அப்படிங்கிறது ஒரு சில கிராமங்களில் வந்து வெங்கச்சாங்கல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கூழாங்கல் என்று சொல்லக்கூடிய வெங்கச்சாங்கல் என்று கல் என்று சொல்லக்கூடிய அதாவது வலு வலுன்னு இருக்கக்கூடிய அந்த கல் வந்து பதினாலு சைனிங்காக இருந்துட்டுருக்கும் அந்த கல்லில் வந்து ஒன்பது கல் சிறு சிறு கற்களாக ஒன்பது கல் அதாவது உங்கள் கையில் அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒன்பது கல் எடுத்துக்கலாம் அந்த ஒன்பது கல்லை எடுத்து வந்து வீட்டில் வந்து மஞ்சள் நீரில் முக்கி எடுத்து அதற்கப்பறம் வந்து அதுக்கு வந்து ஒரு கல்லுக்கு ஒரு பொட்டு அதாவது சந்தனமும் குங்குமம் பொட்டை இட்டு அந்த கல் அந்த ஒன்பது கல்லையுமே வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் ஒன்பது நாள் அல்லது இருபத்தேழு நாள் நீங்கள் பூஜை பண்ணலாம் அதாவது இந்த கல்லுக்குன்னு தனியாக பூஜை பண்ண வேண்டியதில்லை கூழாங்கல்லுக்குன்னு தனியாக பூஜை பண்ண வேண்டியதில்லை உங்களுடைய பூஜை அறையில் பூஜையில் வந்து அதாவது சாமி படத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது கற்பூரம் காட்டும் பொழுது இந்த ஒன்பது கல்லுக்கும் அதாவது இந்த கூழாங்கல்லுக்கும் வந்து கற்பூரம் காட்டுறது கூழாங்கல்லுக்கு வந்து சந்தன குங்குமம் விட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு சுருக்கமான வழிபாடு இருந்தால் போதும் பெரிய பெரிய மந்திரமோ பெரிய பெரிய வழிபாடுகளை வேண்டியதில்லை சுருக்கமான இந்த வழிபாடு மட்டும் இருந்துகிட்டு இருந்தால் போதும் அதாவது உங்களுடைய பூஜை இறையில் கூழாங்கல்லுக்கு உண்டான பூஜை ஒன்பது நாள் மட்டும்தான் தாம்பத்திய விரதம் அப்படிங்கிறது ஒன்பது நாள் மட்டும்தான் அதே சமயம் ஒன்பது நாள் கழித்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது சில பேருக்கு ஒன்பது நாள் கழித்து சரியான நேரத்தில் திருச்செந்தூர் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி ஏழு நாள் கழிச்சு போகலாம் இருபத்தேழு நாள் கழித்து போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாக இந்த கூழாங்கல் பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக திருச்செந்தூர் போகலாம் அப்படி திருச்செந்தூர் போகும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் கருப்பு வஸ்திரம் அணியக்கூடாதுங்க மஞ்சள் வெள்ளை எல்லா அதாவது பல வர்ணங்களில் வந்து நீங்கள் வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் குறிப்பாக கருப்பு கலரில் மட்டும் வஸ்திரம் அணியாமல் இருக்கிறது நல்லது அதாவது கணவன் மனைவி இருவருமே வந்து கருப்பு கலரில் வஸ்திரம் அணியாமல் இந்த கூழாங்கல் எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் போகணும் நீங்கள் திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த போய் திருச்செந்தூர் அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கிறது நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நல்லது தான் அந்த மாதிரி இப்போ செவ்வாய்க்கிழமை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை நம்ம கிளம்பி போக வேண்டியது இருக்கும் அல்லது வியாழக்கிழமை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா புதன்கிழமையே நம்ம புதன் புதன்கிழமை இரவே கிளம்பி போகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான வகையில் பயண ஏற்பாடு வச்சுக்கிறது நல்லது அந்த பயண ஏற்பாட்டின்படி வியாழக்கிழமை காலையில் திருச்செந்தூர் கடலில் நீங்கள் வந்து சூரிய பகவானை பார்த்து அதாவது சூரியனை நோக்கி வந்து ஒன்பது முறை எடுக்கணும் ஒன்பது முறை நீங்கள் முக்கள் போடுங்க மூணு முறை முக்கள் போட்டால் கூட போதும் ஒன்பது முறை முக்கள் போ உடல் வலிமை உள்ளவங்க ஒன்பது முறை முக்கிய முக்கள் போடலாம் அல்லது பதினோரு முறை முக்கியப் போடலாம் சூரியனை பார்த்து பதினோரு முறை முக்கள் போட்டதுக்கப்புறம் இந்த கூழாங்கல்லையும் வந்து அதே மாதிரி ஒரே ஒரு முறை கடலுக்குள்ளே அந்த கடல் தண்ணியில் வந்து முழுக்க நழைச்சி அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாளை தீர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நாளை தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நாலு திருத்தம் எடுத்துக்கிறதுக்கப்புறம் நல்ல வஸ்திரம் அதாவது நீங்கள் புது வஸ்திரமோ அல்லது வந்து கிளியாத வஸ்திரம் அதாவது எந்த ஒரு வஸ்திரம் எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து பரிகாரத்துக்காகவோ வேண்டுதலுக்காகவோ பிரார்த்தனைக்காகவோ போனாலும் அந்த நேரத்தில் வந்து தூய்மையான வஸ்திரம் அணிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அது பழைய வஸ்திரமாக இருந்தால் கூட கிளியாத வஸ்திரமாக டேமேஜ் ஆகாத வஸ்திரம் பறந்துகிட்டு இருக்கணும் கிழிந்த ஆடைகள் இல்லாமல் நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு நாளை தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கூழாங்கல்ல கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதாவது முருகப்பெருமான தரிசனம் வச்சுக்கலாம் தரிசனம் முடிய அந்த தரிசனம் பண்ணும் பொழுது பிரார்த்தனை பண்ணும் பொழுது வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது இந்த கூழாங்கல் கையில் இருக்கிறது நல்லது தான் ஒரு மஞ்சள் கலர் பையில் போட்டு வச்சுக்கிறது நல்லது அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வந்துட்டு இருக்காது அந்த கூழாங்கல்லோடு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கூழாங்கல்ல கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கும்பி என்று சொல்லக்கூடிய கும்பியில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாக நீங்கள் அந்த முருகப்பெருமானை பார்த்து வச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது பிறந்தாலும் உங்களுடைய பேர் வைக்கிறேன் முருகப்பெருமானுடைய பேர் வர்ற மாதிரி நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஆற அமர உட்காந்து அந்த முருகப்பெருமானுடைய திரு திருத்தலத்தில் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிற அந்த திருத்தலத்தில் உட்காந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தளத்தில் உட்காந்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படி வயிறார சாப்பிட்டதுக்கப்புறம் யாரோ ஒருவருக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்கறது சாப்பாடு வாங்கி தரக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் இந்த கூழாங்கல்ல கொண்டே கடலில் போட்டுடணுங்க இந்த ஒன்பது கல்லுமே கூழாங்கல்ல வந்து கடலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்துக்குள்ளே அதாவது நூற்றி எண்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய உரு கரு நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவரும் உணர முடியும் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த கூழாங்கல் இருக்கக்கூடிய இடம் வந்து நீங்கள் பிறந்த கிராமமாக இருக்கிறது நல்லது பிறந்த பிறந்த கிராமத்தில் இந்த மாதிரி கூழாங்கல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வ சன்னதிக்கு போகிற வழியிலேயோ வருகிற வழியிலேயோ ஒன்பது கூழாங்கல் எடுத்துக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற வழியிலேயும் நமக்கு கிடைக்கல அல்லது குலதெய்வம் எங்களுக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலமையில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அதாவது இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக நீங்க வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய சன்னதிக்கு போகிற வழியிலேயோ வருகிற வழியிலேயோ இந்த மாதிரி ஒன்பது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கல பட்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒன்பது கூழாங்கல் எடுத்து வந்து ஒன்பது நாள் தாம்பத்திய விரதம் இருந்து உங்களுடைய கூழாங்கல்ல வச்சு சந்தன விபூதி வச்சு சந்தன குங்குமம் வச்சு நீங்க வழிபாடு வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஒன்பது நாள் கழிச்சு திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு போயிட்டு வரும் பொழுது நிச்சயமான நிர்சனமான பேர் கிடைக்கக்கூடிய அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர் பேர்